வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரிகல் இன்ஃபோ தமிழ். நாங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூஸ் அது வந்து ஜென்ரலாக ஒரு ப்ரொடெக்ஷன், இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு லோட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கோம், அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம வீட்டில் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபியூஸ் போயிருச்சு ஃபியூஸ் போயிருச்சுன்னு சொல்லுவோம். ஒருக்கா வந்து கட்டுவாங்க, ரெண்டு தாட்டி கட்டுவாங்க, பக்கத்தாடி வீட்டுக்காரங்க தான் இல்லை யாரோ தெரிஞ்சவங்க கட்டுவாங்கன்னு வைங்க. அப்போ கட்டுற போது என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா சும்மா கூப்பிட்டே இருக்காங்கன்னு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி கட்டி விட்டு போயிடுவாங்க. இதோட ஆயில் அதிகப்படுத்தி லோடோட ஆயிலை கம்மி பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்புறம் லோடுக்கு இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட ஒவ்வொரு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ஃபியூஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கடுத்தது வந்து நம்மளுக்கு ஃபியூஸை வந்து நம்மளுக்கு எப்படி தேவையான லோடுக்கு தகுந்த மாதிரி ஃபியூஸ் எப்படி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றின கால்குலேஷனும், அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஃபியூஸில் எல்லாம் ரேட்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைப்பிக்கல் ஃபியூஸ் ரேட்டிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கே வந்து பார்த்தாலே தெரியும், ஃபேனுக்கு ஒரு 3 amps ஃபியூஸு, ஃப்ரிட்ஜுக்கு 3 amps, ஹேர் ட்ரையருக்கு 13, இந்த ஹேர் ட்ரையர், அயன் பாக்ஸு, இதுகள்லாம் வந்து பார்த்துட்டு இண்டக்ஷன் லோடு, அதனால் இதுகள்லாம் ஜாஸ்தியாக வந்து நம்மளுக்கு வந்து ஆம்ஸை வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி தான் கீழேயும் இது அவ்வளோதான், சும்மா ஜென்ரலாக ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது நம்மளோட இப்போ தான் மெயினான ஒரு பாட்டு, எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து எப்படி வந்து அதை கேல்குலேட் பண்ணுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்மளுக்கு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ், அதே மாதிரி அதை கீழே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபியூஸ் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ் இன்ட்டு 125%. இந்த 125% ஃபியூஸ் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ் இன்ட்டு 125%. இந்த 125% வந்து நம்ம டிவைட் பண்ணோம் 100 பண்ணால் நம்மளுக்கு 1.25 வரும். அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஃபியூஸ் ரேட்டிங்கோட ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது வந்து ஃபியூஸ் ரேட்டிங் ஃபார்முலா என்னன்னா, வாட்ஸ் டிவைட் பை வோல்டேஜ் இன்ட்டு 1.25. அதாவது வந்து நம்மளோட கொடுத்துருக்கக்கூடிய அப்ளையன்சஸோட வாட்டேஜும் நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜும் நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து நம்ம அதை 1/2 இன்டூ பண்ணோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 1500 watts கன்சியூம் ஆகிற ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம ஃபியூஸ் லொக்கேட் பண்ணுறோம். அதாவது வந்து ஒரு 1500 watts அப்படிங்கிற போது ஒரு வாட்டர் ஹீட்டரோ அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபியூஸ் ரேட்டிங் சீக்கிரம் வாட் டிவைட் பை வோல்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வாட்ஸுங்கிற இடத்துல நம்ம 1500 போட்டுட்டு டிவைட் பை நம்மளோட வாட்ஸ் 240 volt இன்ட்டு 1.25 போட்டால் நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருந்தது நம்மளுக்கு 6.25 வரும். அந்த 6.25 வந்து நம்ம 1.25 கூட இன்டூ பண்ணால் நம்மளுக்கு 7.81 சம்திங் வரும். அப்போ வரபோது பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதில் இருக்கிறது தான் கரெக்டான ஃபிக்ஸ்டு, ஆனால் இதோட நம்ம லோடுங்கிற போது நம்ம லோடு கொஞ்சம் சேர்த்தியே போடணும். அதாவது வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ 7 வந்துருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா, ஒரு 13-14 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5 amps வருதுன்னா நீங்கள் ஒரு 6 amps ஒரு 7 amps யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 3 amps உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் ஒரு 5 amps 6 amps நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக போனால் அப்புறம் ஃபியூஸ் மெல்ட் ஆகாது, இதே பிரச்சனை தான். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபியூஸ் ரேட்டிங் அந்த ஃபியூஸில் வந்து அந்த 30 amps அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அதை டினோட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் வந்து நம்மளுக்கு இந்த சில்வர் போர்ஷனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதில் வந்து அந்த உள்ள பவுடர் வந்து போர் பண்ணியிருப்பாங்கல்ல அதில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் அதுக்கு அது டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபியூஸை திருப்பி கட்டுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு முறுக்கு புழிஞ்சு வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் லோடோட நிலைமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டே வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.